ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம தொடர்ந்து டேட்டுக்கு முக்கியமான பகுதிகள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம சைக்காலஜியில் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். இது உங்களுக்கு பிஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், அசஸ்மெண்ட் ஆஃப் பர்சனாலிட்டி தான் பார்க்குறோம். நம்மளுக்கு சிலபஸ்லாம் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அசஸ்மெண்ட் ஆஃப் பர்சனாலிட்டியில் நான் ப்ராஜெக்டிவ் டெக்னிக், ப்ராஜெக்டிவ் டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு அதனோட வகைகள்லாம் ப்ரீஃபாக பார்க்க இருக்கிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு ப்ரைடின் ஆளுமை வளர்ச்சி படிநிலைகள் பார்த்துடலாம். ஸோ ப்ரைடின் வந்து ஆளுமை வளர்ச்சியை பற்றி என்னென்ன படிநிலையாக கொடுத்துருக்கிறாருன்னு பாருங்கள். ப்ரைடின் அப்படின்ட்டாலே சைக்கோ செக்ஷுவல் ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். இப்போ செக்ஷுவல் ஸ்டேஜ் அப்படின்னா ப்ரைடின் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரைடின் ஆளுமை வளர்ச்சியின் படிநிலைகள் என்னென்னு பாருங்கள். வாயினால் சுவைத்தல் நிலை, ஓரல் ஆனல் குதல் நிலை, பேலிக் உறுப்பு நிலை, லேட்டன்சி உள்ளுறை நிலை, பால் தொடர்புள்ள உடல் உறுப்புகளின் நிலை, ஜெனிட்டஸ். சரிங்களா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் லெட்டர் OAPLG இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இல்லைன்னா இதை தமிழ்லேயே படிச்சுக்கோங்க. ஒரு 4-5 டைம் படிச்சிட்டிங்கனாக்கா ஒவ்வொரு உளவியல் ஆசிரியருக்கும் ஒவ்வொரு அவங்க சில குறிப்பிட்ட வார்த்தைகள் தான் அவங்களுக்கும் தொடர்புடையதாக இருக்கும். ஸோ அதை தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வாயிலான சுவைத்த நிலை, ஆனல், பேலிக், லேட்டன்சி, பால் தொடர்புள்ள உடல் உறுப்புகளின் நிலை, இதை பற்றியெல்லாம் சொன்னது யார் அப்படின்னாக்கா ப்ரைடின் தான். இவரோட ஆளுமை வளர்ச்சியின் படைநிலைகளில் சொல்லியிருக்கிறார். அடுத்து பாருங்கள், ப்ரைடு குறிப்பிடும் மன எழுச்சி சிக்கல் எழும் நிலை பார்த்தீங்கன்னா ஒடிபஸ் சிக்கல். சரிங்களா? ஒடிபஸ் சிக்கல். ப்ரைடின் கோட்பாடை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா உலையக கோட்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? உலையக கோட்பாடு யாருடையதுன்னா ப்ரைடின். சரிங்களா? ப்ரைடின் கோட்பாடு தான் உலையக கோட்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. சைக்கோடைனமிக் தேரி. நெக்ஸ்ட் பாருங்கள், புதிய ப்ரைடின் கோட்பாடுகள். இதில் வந்து ஆட்லர், கார்ல் யூங் இவங்க இரண்டு பேரும் இந்த புதிய ப்ரைடின் கோட்பாடுகளில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பாருங்கள். ஆட்லர் வந்து தனிநபர் உளவியல் பற்றி சொல்லியிருக்கிறாரு. கார்ல் யூங் வந்து பகுப்பாய்வு உளவியல் பற்றி சொல்லியிருக்கிறாரு. சரிங்களா? ஸோ இண்டிவிஜுவல் சைக்காலஜி, அனலிட்டிக்கல் சைக்காலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஆட்லர் அப்படின்னாக்கா தனிநபர் உளவியல், கார்ல் யூங் அப்படின்னாக்கா பகுப்பாய்வு உளவியல். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆட்லர் தனிநபர் உளவியலில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பாருங்கள். தாழ்வு மனப்பான்மை சிக்கல் என்ற கருத்தை தோற்றுவித்தவர். சரிங்களா? தாழ்வு மனப்பான்மை சிக்கல் என்ற கருத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கனாக்கா ஆட்லர். தாழ்வு மனப்பான்மை சிக்கல் பற்றி சொன்னது ஆட்லர் தனிநபர் உளவியலில் சொல்லியிருக்கிறாரு. ஸோ தனிநபர் உளவியலில் தாழ்வு மனப்பான்மை தனித்தனியாக ஒவ்வொருத்தவங்களும் குறிப்பிட முடியும், அதான் சொல்கிறாங்க. குழந்தையின் பிறப்பு வரிசையும் ஆளுமையின் காரணி என்கிறார். குழந்தையின் பிறப்பு வரிசையை பற்றி சொல்கிறார் இவர் ஆட்லர். ஆளுமையின் காரணி இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்கிறார். குழந்தையின் பிறப்பு வரிசையும் ஆளுமையின் காரணி என்கிறார். அடுத்தது கார்ல் யூங் பகுப்பாய்வு உளவியல். இவங்க என்ன சொல்லியிருக்கிறான்னு பாருங்கள். தொகுப்பு நனவிழி செல்வாக்கை குறிப்பிடுகின்றார். தொகுப்பு நனவிழி அப்படின்னாக்கா நம்ம இங்கிலீஷில் ஞாபகம் வச்சுக்கோங்க, கலெக்டிவ் அன்கான்ஷியஸ். ஸோ கலெக்டிவ் அன்கான்ஷியஸ் பற்றி சொல்கிறது கார்ல் யூங் பகுப்பாய்வு உளவியலில் சொல்லியிருக்கிறாரு. தற்போதைய அனுபவங்களுக்கே முதலிடம் தருகிறார். இவர் வந்து தற்போதைய அனுபவங்களுக்கு தான் முதலிடம் தருகிறார் கார்ல் யூங் பகுப்பாய்வு உளவியலில். சரிங்களா? ஸோ கலெக்டிவ் அன்கான்ஷியஸ் இதை பற்றி குறிப்பிட்டது யாருன்னா கார்ல் யூங் வந்து அவங்க பகுப்பாய்வு உளவியலில் சொல்லியிருக்கிறார். நெக்ஸ்ட் பாருங்கள், ஆளுமையை விடல் அசஸ்மெண்ட் ஆஃப் பர்சனாலிட்டி. ஆளுமையை அளவிடல். இப்போ நம்மளுக்கு என்னென்ன முறைகள்லாம் வச்சுருந்தாங்கன்னு பாருங்கள். ஆளுமையை அளவிட பழங்கால முறை, ஜோதிட முறை, கைரேகை சாஸ்திரம், கையெழுத்து மூலம் அறிதல், கால் என்பவரால் தோற்றுவிக்கப்பட்ட கபால அளவை, நோட் பண்ணிக்கோங்க, லாம்பரோசா என்பவரின் முக அளவை, முகத்தை வச்சே ஜோசியம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, லாம்பரோசா என்பவரின் முக அளவை, கால் என்பவரால் தோற்றுவிக்கப்பட்ட கபால அளவை. ஸோ இது எல்லாமே வந்துட்டு இந்த முறைகள் எல்லாமே ஆளுமையை அளவிடக்கூடிய முறைகள் தான்.
இப்போ பாருங்கள், ஆளுமையை அளவிடும் முறைகளில் நமக்கு வந்து சிலபஸில் நான் ப்ராஜெக்டிவ் ப்ராஜெக்டிவ் கொடுத்துருந்தாங்க. ஸோ என்னென்ன வருதுன்னு பாருங்கள். நான் ப்ராஜெக்டிவ் டெக்னிக்னால் படங்காட்சியற்ற நுண்முறைகள். இதில் என்னென்ன வகைகள்னு பாருங்கள். அகவய முறை, புறவய முறைகள்னு சொல்லியிருக்கிறாங்க. சப்ஜெக்டிவ் மெத்தட், அப்ஜெக்டிவ் மெத்தட்னு இரண்டாக பிரிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொன்றிலையுமே நாலு டைப் இருக்குது. பாருங்கள், சப்ஜெக்டிவ் மெத்தடில் சுய சரிதை முறை, தன் வரலாறு முறை, வினா நிரல் முறை, பேட்டி முறை, இது நான்குமே சப்ஜெக்டிவ் மெத்தடில் வருது. அதே போல் புறவய முறைகள், அப்ஜெக்டிவ் மெத்தடில் ஆளுமை பட்டியல், உற்றுநோக்கல் முறை, சமூக உறவு வரைபட முறை, தர அளவுகோல் முறை, ரேட்டிங் ஸ்கேல், இது எல்லாமே வந்துட்டு புறவய முறைகளில் வருது. ஸோ நான்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் ப்ராஜெக்டிவ் டெக்னிக்கில் என்னென்ன வகைகள்லாம் வருதுன்னு பார்த்துக்கோங்க. மைத்தட சோதனை, பொருளறிவோடு இணைத்தறி சோதனை, கதை முடித்தல் சோதனை, வார்த்தை உருவாக்கல் சோதனை, மொத்தம் நான்கு வகை சொல்லியிருக்கிறாங்க. இப்போ பாருங்கள், வினா நிரல் முறை, நமக்கு ஆல்ரெடி தெரியும், சுயசரிதை முறை, தன் வரலாறு முறை, இதெல்லாமே நார்மலாக நம்ம எழுதுறது தான், சப்ஜெக்டிவ் மெத்தடில் வருது. ஸோ வினா நிரல் முறை பார்க்கலாம், கொஷினரி இன்டர்வியூ மெத்தட்லாம் பார்க்கலாம். பாருங்கள், வினா நிரல் முறை, மாணவர்கள் அளிக்கும் பதிலை கொண்டு ஆளுமை கண்டறியப்படுகிறது. இப்போ மாணவர்கள் அளிக்கும் பதிலை கொண்டு ஆளுமை கண்டறியப்படுகிறது. ஒரு பையன் நல்லா படிப்பானா படிக்க மாட்டானா இவன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாணவர்கள் அளிக்கும் பதிலை கொண்டே கண்டறியலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவை உலகப்போரின் போது மனவெழுச்சி கோளாறுடைய படையாட்களை கண்டுபிடிக்க உதவியது. இந்த வினா நிரல் முறை உலகப்போரின் போது மனவெழுச்சி கோளாறுடைய படையாட்களெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக உதவியது அப்படின்னு சொல்கிறாங்க. உட்வொர்த் என்பவரது வினாவிரல் மிகவும் பிரபலமானது. உட்வொர்த்தோட வினாவிரல் வந்து மிகவும் பிரபலமானதாக இருந்திருக்கு. பாருங்கள், அடுத்தது ஆல்போர்ட், ஆதிக்க பணிவு அளவறியும் வினாவரிசை. இதை பற்றி சொன்னது ஆல்போர்ட், ஆதிக்க பணிவு அளவறியும் வினாவரிசை பற்றி சொன்னது ஆல்போர்ட். அடுத்தது பெல் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்கள். பொருத்தப்பாடு பட்டியல் பற்றி சொன்னது பெல், பொருத்தப்பாடு பட்டியல் பற்றி சொன்னது பெல். அடுத்தது மினசோட்டா பல ஆளுமை பண்புகள் பற்றிய பட்டியலை பற்றி சொல்லியிருக்கிறாரு. மின்னசோட்டா வந்து பல ஆளுமை பண்புகள் பற்றிய பட்டியலை பற்றி சொல்லியிருக்கிறாரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 495 வினாவரிசைகள் காணப்படுகின்றன. 495 வினாவரிசைகள் காணப்படுகின்றன. மின்னசோட்டா பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். அடுத்தது பாருங்கள், நோமென் கோல்ஸ்டெட் ஆகியோரது குறையறி சோதனை. குறையறி சோதனை யாருடையது அப்படின்னாக்கா நோமென் கோல்ஸ்டெட், சரிங்களா? ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சோதனைகள் இருக்குது. ஸோ அதை தெளிவாக பார்த்துக்கோங்க. மினசோட்டா அப்படின்னாக்க நம்மளுக்கு பல ஆளுமை பண்பை பற்றி சொல்லியிருக்காரு. 495 வினாவரிசை அதில் இருக்குது. பெல்னா பொருத்தப்பாடு பட்டியல், ஆல்போர்ட்னா ஆதிக்கப்பணிவு அளவறையும் வினாவரிசை, உட்போர்த்தோட வினாவிரல் மிகவும் பிரபலமானதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நோமன் கோல்ஸ்டெட்டோட குறையறி சோதனை. இப்போ பேட்டி முறை பாருங்கள். அடுத்தது